வீட்டில் நண்பீதி எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஆல்ரெடி வந்து ஈவினிங்கே வந்து ஜின்னோட டேக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டாச்சு அவங்கள டிஸ்கிரைப் பண்ணுற வகையில். இப்போ வந்து டே கொஞ்சம் முடிய போகுது அப்போ வந்து என்னென்ன கிஃப்ட்டு செலிப்ரேஷன் இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுற வகையில் இன்னொரு வீடியோ போடாமல் வந்து நம்ம ஆர்மியே கிடையாது. ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும், அப் டு டேட்ஸ் ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிடிஎஸ் ஆர்மியாக நீங்கள் பெரிய ஆர்மின்னு கண்டிப்பாக தெரியும், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுற வகையில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்கள் லவ்லி கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா லைக் எழுத்துனா தான் மோட்டிவேஷனாக எனக்கு நிறைய வீடியோ போடுறது நல்லாயிருக்கும். ஸோ அதையும் மறக்காமல் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது உங்களாச்சு, அங்கே வந்து நீங்கள் என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம், இல்லை ஏதாச்சும் பீடிஎஸ் பற்றி சொல்லலாம் அண்ட் எவ்ரி திங் நீங்கள் அங்கே வந்து என்கிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறம் வாங்க சிட்டு கண்டென்ட் இருப்போம். ஸோ இன்றைய மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதாவது ஹாப்பி ஜின் டே டுடே. ஸோ எல்லாருக்குமே விஷ் பண்ணியாச்சு மார்னிங், நானும் சொல்லிட்டேன். ஆர்மியும் டக்குன்னு அந்த முள் வந்து பான் பண்ணி சவுத் கொரியாவில் வரும்போதே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ட்வீட்ஸும் இன்ஸ்டாகிராம் மெசேஜும் எல்லாம் தெரிவிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் சூப்பராக ஒரு திருவிழா போல் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஃபங்க்ஷனாகவே கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கோல்டன் மூமெண்ட்டை விஷ் பண்ணுற வகையில் தான் உலகமே சூப்பராக ட்வீட்ஸ் பண்ணி வேறு லெவலில் தாண்டிட்டு இருக்கு. நம்ம லவ் ஷேர் பண்ணியாச்சு. இருந்தாலும் பிடிஎஸும் ஆர்மியும் ஈக்குவல் டு, அதாவது ஒன்று தான். ஸோ அவங்கவுங்க கிஃப்ட்டை காட்டுற வகையில் ஜின் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சோலோ ட்ராக்கை விட்டுருக்காரு அவர் ஹெவன்லி வாய்ஸில், அதுதான் பயாஸ். அந்த ட்ராக்கை கிட்ட நிறையா பேர் கண்ணு தண்ணி விட்டு, ப்ளஸ் லவ்லி அவ்வளோ லவ்லின்னு சொல்லிட்டு அவங்க ஹார்ட்டை வந்து ஸ்டோலன் கொடுத்துட்டாங்க. வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் நான் சொல்லவா வேணும், அதுக்கே வந்து இதயத்தை கொடுப்பாங்க. இப்போ சாங் வேறையா, ஸோ எமோஷன்லேயே வந்து அவங்க சாங்ஸு ஃபுல்லாக இதயத்தெல்லாம் விட்டுட்டாங்க. இருந்தாலும் இப்போ வந்து நம்ம கருத்து என்னென்னா, நம்ம கொண்டு போய் நம்ம லவ் ஷேர் பண்ணோம். அவருக்கு வந்து என்ன தான் கொடுத்தாலும் ஈக்குவல் டு கிடையாது, போதுமானது கிடையாது. ஆனால் அன்பு தான் ஒரே ஒரு வேர்த்லெஸ் ஒரு பொருள். ஸோ அந்த அன்பை காட்டுற வகையில் நிறைய ஆர்மி வந்து நிறையா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்தியன் ஆர்மியும் வச்சு கொடுத்துருப்பாங்க. அதே வகையில் போய் சேர்ந்த ஒரு விஷயந்தான் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சின்ன ஸ்மால் கிஃப்ட் வந்து நம்ம ஆர்மி சைட்லேருந்து போயிருக்கு. அது என்னன்னு கேட்டிருப்பீங்க, நிறையா பேர் யோசிப்பீங்க. எனக்கு கெஸ்ஸு இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். என்ன கிஃப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா கொஞ்சம் கவனிங்க. அதாவது ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பொண்ணு தான் டியர் ஓப்பா சீரியஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு எமோஷ்னல் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தாலும் அது வேர்த்லெஸ் தான், பட் இந்த லவ்லி லெட்டர் கொடுத்து அதுக்கு மேலே விஞ்சி போய் இது வந்து வேர்த்துக்கு லெஸ் எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு லவ்லியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அந்த லெட்டரில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க விஷ் பண்ணியிருக்காங்க அதாவது ஹாப்பி ஜின் டேக்கு. அதுக்கப்புறம் சொன்ன விஷயம், இந்த ஏழு வண்டர், அதாவது ஏழு பேர் இருக்காங்களே, அந்த ஏழு வண்டரில் ஒன்று நீங்கள் தான். ஸோ அவ்வளோ லவ்லியாக நீங்கள் உங்கள் கான்ஃபிடென்ஸும் உங்கள் பாட்டு என்ன அவ்வளோ புத்துணர்ச்சி கொடுக்குது, ப்ளஸ் வந்து என்னை வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கே கூட்டு போகுது, ப்ளஸ் உங்கள் ஸ்மைலே எனக்கு போதும் என் சேட்னஸ் அண்டு டார்க்னஸை கில் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது உங்களுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன், அந்த ஸ்டாப்பிங் ஸ்டவுன்லாம் வராமல் இருக்காங்க நான் திருப்பி ப்ரே பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க அவங்கள வந்து மோட்டிவேஷன் பண்ணுற லெவலில், அதாவது எப்படின்னா நம்ம லைக் அழுத்தி மோட்டிவேஷன் பண்ணுறீங்கள அதே மாதிரி அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி மோட்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மூணுங்க என் வாழ்க்கையில் இருக்க டார்க்னஸ் எடுக்கிறதுக்காக வந்தவங்கன்னு சொல்லி ஒரு லவ்லி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. நம்ம அவளை அப்படி இம்ப்ரெஸ் ஆகிட்டானே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ லவ்லியாக வந்து அவர் ஹெவன்லி வாய்ஸில் வந்து பயாஸை பற்றி ஒரு சின்ன ஃபியூ வேர்ட்ஸாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஆர்மியும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு, அதனால தான் லெட்டர் எடுத்து படிச்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த இதில் நான் காட்டுறேன். இந்தியன் ஆர்மி எல்லா ஆர்மியும் ஒன்றுன்னு சொல்கிற வகையில் தான் இந்தியன் ஆர்மியும் எடுத்து இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ சூப்பர் கைஸ், நீங்கள் ஆர்மி வேறு லெவலில் பண்ணுறீங்க, இன்னும் பண்ணிக்கிட்டு இருங்க. நிறையா பேர் போகும்னாலும் ஒரு சில பேர் வந்து போய் ரீச் ஆகி வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்கு. நல்ல விஷயம் லெட்டர் போய் ரீச் ஆகுது, நம்மளும் இந்தியன் ஆர்மி இருக்குன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் அண்டு என்ன வந்திருக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் ஆர்மி எல்லாருமே ஒரு லவ்லி கைஸ்ன்னு சொல்லி இந்த வகையில் வந்து ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷனில் சூப்பராக வந்து ஒரே லெட்டரில் வந்து காமிச்சிட்டாங்க, வேறு லெவல் தான். இதுக்காக வந்து சின்ன கண்டிப்பாக சொல்லியிருக்காரு, எனக்கு உடனே எப்போ டைம் கிடைக்குதோ இந்த பேண்டமிக் முடியுதோ கண்டிப்பாக வந்து நான் இந்தியா விசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது வந்து சூப்பர் லவ்லி மூமெண்ட்ஸ். அப்புறம் இந்தியா மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோ லவ்வையும் வந்து செம்மையாக காமிச்சிருக்காங்க. ஸோ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் தான், உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காம லைக் எழுத்துங்க, சப்போர்ட் பண்ணிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அன்டில் பை, ஐ எம் ஆஜி அண்ட் லவ் யூ கைஸ். பை பை, சரங்கி.